நேற்று நடைபெற்ற மலாக்காவின் 15வது மாநில தேர்தலில் மைக்காவை பிரதிநிதித்து போட்டியிட்ட வி பி சண்முகம் வெற்றி பெற்றார். இதன் மூலம் ஒரு சுயேட்சை வேட்பாளர் உட்பட போட்டியிட்ட மொத்தம் 5 இந்திய வேட்பாளர்களில் இவர் ஒருவர் மட்டுமே வெற்றி பெற்றிருக்கிறார். மலாக்காவில் இந்தியர்கள் அதிகம் வாழும் தொகுதிகளில் ஒன்று காடே சட்டமன்ற தொகுதி. இங்குள்ள இந்தியர்கள் உட்பட இதர இனத்தவர்களும் தமக்கு வாக்களித்திருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாகவும், இந்த வெற்றியை சிறந்த வாய்ப்பாக பயன்படுத்திக் கொண்டு இங்குள்ள மக்களுக்கான தேவைகளை நிறைவேற்ற தாம் கடமைப்பட்டிருப்பதாகவும் வி பி சண்முகம் வர்ணாமாவிடம் தெரிவித்தார். முதற்கட்டமாக எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு, இது ஷார்ட் டேர்ம் பிளான் லாங் டேர்ம் பிளான் இரண்டு வரியாக வேணும். ஸோ ஷார்ட் டேர்ம் பிளான் என்னென்ன செய்யணுமோ அது செய்வோம். முதல்ல லாங் டேர்ம் பிளான், அதாவது என்னென்ன செய்யணும், என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்ட்டு நிச்சயமாக கூடிய விரைவில் எங்களுக்கு வந்துட்டு ஜேபிகேக்கெல்லாம் இருக்காங்க, அவங்களெல்லாம் கூப்பிட்டு ஒரு சந்திப்பு கூட்டம் செய்வோங்க. 3022 வாக்குகளை பெற்று சண்முகம் வெற்றி பெற்ற வேளையில் அவரை எதிர்த்து போட்டியிட்ட நம்பிக்கை கூட்டணி வேட்பாளர் ஜாசிகாவின் ஜி சாமிநாதன் 2463 வாக்குகளையும், பரிகதா நேஷனல் வேட்பாளர் முகமது அமீர் ஃபித்ரி முஹாராம் 2041 வாக்குகளையும் பெற்றனர்.